லாஹயா சக்ஷூர் உண்மீலி தம்பியன தஸ்மை ஸ்ரீ குருவே நம இதுக்கு வந்து ரொம்ப மங்களஸ்லோகம் கிடையாது ஏன்னா இது இட் இஸ் ஜஸ்ட் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரோஸ் பேசேஜஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் இது கத்தியம்னா என்னங்கிறது இப்போதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பிகாஸ் விச்சக்ஷனா படிச்சுட்டு நீங்கள் வர்றதுனால அதில் வந்து போதினின்னு புதுசா புதுசாக எழுதியிருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து லெசன்ஸ் படிச்சிருப்பேள் நிபந்தமாலால் படிச்சிருப்பேள் ஆனால் இது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் அதாவது கத்தியம் ப்ரோஸ் டெக்ஸ்ட் எழுதினவா அதுலேருந்து உங்களுக்கு பெரிய பெரிய டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து நமக்கு சின்ன சின்னதாக ஒரு ஒரு பேராகிராஃப் எடுத்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கா இந்த ஒரு கலெக்ஷன்ல ஸோ கத்தியம்னா என்ன ரெண்டு மூணு லட்சணங்கள் இருக்கு அதுல வந்து விருத்த பந்த உஜிதம் கத்தியம் அப்படின்னு விட்டு சாகித்ய தர்ப்பணத்துல இருக்கு விரத்தம்னாலே சந்தஸ் மீட்டர் மீட்டர்னுடைய பந்தம் ஒரு கட்டு ஒரு மீட்டர்னுடைய ஒரு லிமிடேஷன் இல்லாமல் இருக்கக்கூடியது உஜிதம்னா சோ மீட்டர்னுடைய ஒரு அதுக்கு நட்டு இதுல வந்து ஸ்லோகங்களே இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க அது வந்து ஏதாவது ஆரியா மீட்டர்ல இருக்கும் ஆனா நீங்க வந்து என்டையர் காதம்பரி எடுத்தா காதம்பரி பெரிய ஒரு கிரந்தம் கத்தியத்துல அதுல வந்து ஒரு மொத்தம் மூணு ஸ்லோகம் இருக்கும் அவ்வளவுதான் சோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சம்பூ அண்ட் கத்யம் எப்படின்னா சம்பூ வந்து ரெண்டுமே கலந்து கலந்து வரணும் ஒரு கத்தியம் வந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்லோகம் வரணும் ஒரு ஸ்லோகம் வந்ததுன்னா ஒரு கத்தியம் வரணும் அந்த மாதிரி கலந்து கலந்து வர்றதுதான் உங்களுக்கு தான் வேர் சம்பூஸ் கத்தியத்துல கம்ப்ளீட்டா உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் அது வந்து வெறும் புரோஸ் தான் அபாத பதசந்தானஹா கத்தியம் ததபி கத்தியத்தேன்னு அக்னி புராணத்துல இருக்கு அதையே எடுத்து நமக்கு தண்டின்னு சொல்லியிருக்கார் ஒரு காவியாதர்ஷம்னு ஒரு டெக்ஸ்ட்ல அபாதஹா பாதங்கள் ஒரு ஸ்லோகம்னா நாலு பாதங்கள் இருக்கக்கூடியதுதான் ஸ்லோகம் ஒவ்வொரு பாதத்திலையும் ஒரு செட் ஆஃப் நம்பர் ஆஃப் அக்ஷரங்கள் இருக்கும் அப்படி ஒரு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பத்தியம் அந்த மாதிரி பாத பாதம் இல்லாமல் இருக்கக்கூடியது அபாதகா பத சந்தானகா பத சமூக பதங்களினுடைய ஒரு சமூகம் எது பாதங்கள்ல அமைக்கப்படாமல் இருக்கோ அதுக்கு கத்தியம்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி மாதிரி வந்து வந்து நமக்கு ரொம்ப பண்ற தோணும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரைட் அ ஸ்லோகா கத்தியம் ஈஸியா எழுதலான்னு ஆனா கத்தியம் தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிளே கிரவுண்ட் பெருசு நிறைய நமக்கு வர்ணிக்கிறதுக்கு இருக்கு அண்ட் அத வந்து ருச்சிகரமா எடுத்துட்டு போகிறது ஸ்காலர்லியா அதை வந்து காமிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டேலண்ட் அதனால்தான் இந்த கத்தியத்தை வந்து கத்தியம் கவினாம் நிகஷம் வதந்திங்கிற நிகஷம்னா டச் ஸ்டோன் சுவர்ண கர்ஷண இது ஒரு ஸ்டோன் மாதிரி அதை சொல்றோம் சுவர்ணத்தை நம்ம வந்து ஒராய்ஞ்சு பாக்குற மாதிரி ஒரு உராய்கள் மாதிரி இந்த கத்தியத்தை சொல்றோம் கத்தியம் ஒருத்தர் எழுதிருக்காருன்னா அஹ் அது மீறி அவர் வந்து பெரிய போயிட்டு ஒத்துண்டாகணும் ஏன்னா பானன் வந்து காதம்பரி எழுதினவரை வந்து பானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் பானம் மிச்சம் மிச்சம்தான் பாக்கி இந்த உலகம்ங்கிற மாதிரி அத்தனை ஒரு ஒரு விஷயங்கள்ல அவர் இருக்கார் அண்ட் அந்த கத்தியத்தை எழுதுற விதமும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் எந்த இடத்துல சிம்பிளா யூஸ் பண்ணும் எந்த இடத்துல வந்து பெரிய பெரிய சமாசங்களை யூஸ் பண்ணும் அதெல்லாம் ஒரு ஒரு டேலண்ட் தான் அத வந்து பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருக்கிறது பல பேர் எழுதியிருக்கா அதுல சுபந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்றா அஹ் அவர் தான் முதல்ல வாசவதத்தானு ஒரு ப்ராப்பர் கிரந்தம் எழுதினார்னு அது தவிர நமக்கு வேதத்திலேயே உங்களுக்கு வந்து யஜுர்வேதத்துலலாம் வந்து நிறைய ப்ரோஸ் பேசஸ் உண்டு உபனிஷத்துல உண்டு புராணங்கள்ல உண்டு பாகவதத்துலேயோ இதுலயோ வந்து பெரிய பெரிய கத்திய பேசஸ் உண்டு அதனுடைய ஒரு ட்ரெண்டில் தான் இப்போ மற்ற கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்கு இதுல வந்து கத்திய சங்கிரகாங்கிற சங்கலனத்துல வந்து நமக்கு ஒரு பத்து லெசன்ஸ் இருக்கு இது இந்த பத்து லெசனுமே பெரிய பெரிய இதுல இருந்து எடுக்கப்பட்டது சோ ஃபஸ்ட் வந்து சத்வசீலன் இது வேதாள பஞ்சசத்தின்னு டூ பஞ்சவிசத்தில இருந்து எடுத்திருக்கு மகத மாலவேஷையோ ஒரு யுத்தம்ங்குறது தசகுமார சரித்தில ஒரு செக்ஷன் பித்ருபுத்திர யோகோ பிரேம ஹர்ஷ சரித்தில இருந்து ஹிதோபதேசான்னு டூ ஹிதோபதேசம்னு பஞ்சதந்திரம் ஹிதோபதேசம்னு ஒண்ணு இருக்கு அது வேற இது ஆக்சுவலி சுகனாசரனுடைய உபதேசம் காதம்பரியில இருக்கக்கூடியது அது ஹிதோபதேசன்னு இங்கே டைட்டில் கொடுத்துருக்கா சித்தூரோட புக்ல பூஷண கவேகே சிவராஜ தர்சனம் வந்து சிவராஜ விஜயம்னு ஒருத்தர் அம்பிகா தத்த வியாசன்னுட்டு ஒருத்தர் எழுதினது கிருஹினி குணாகா இதுவும் தசகுமார இருந்து வந்தது குமார சிக்ஷனம் மந்தார மஞ்சரின்னு ஒரு டெக்ஸ்ட் ஆர்யாவர்த்தகா தமயந்தி கதா அப்படின்னு அதுவும் டெக்ஸ்ட் இதுதான் கத்திய தான் இருக்கு தமயந்தி கதாவை தவிர நல சம்பூன்னு ஒன்று இருக்கும் அது வேற இது தமயந்தி கதான்னு கத்தியம் திக் விஜய் யாத்திராங்கிறது வேமபூல வேமபூபால சரித்திர சங்கரஹான்னுட்டும் இதெல்லாம் வந்து இந்த கடைசி ரெண்டு இருக்கு பாத்தீங்களா அது ரெண்டும் வந்து மச் லேட்டர் டெக்ஸ்ட் இன்க்ளூடிங் சிவராஜ விஜயம் சிவராஜ விஜயம் ஒரு மாதிரி எயிட்டீன் சென்சுரியில இருக்கும் இந்த கடைசி க்ஷீராப்தி மதனமும் திக்விஜய் யாத்ரா ரெண்டுமே உங்களுக்கு வந்து நைன்டீன் சென்சுரி ஒர்க்னு வச்சுக்கலாம் எயிட்டீன் டு நைன்டீன் சென்சுரி ஒர்க்ஸ் ஒரு சாம்பிள்காக அன்னைக்குதான் அப்படி எழுதினாங்கிறது கிடையாது இன்னைக்கும் கத்தியம் எழுதுறவா இந்த மாதிரி எழுத முடியும் எழுதக்கூடும்ங்கிறதுக்காக அதுல இருந்து நமக்கு வந்து சாம்பிள் கொடுத்துருக்கா இதுல ஸோ இட் கிவ்ஸ் இஸ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் எப்படி இந்த கத்தியம் இருக்கு அப்படிங்கறத அழகா நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துடுறது இந்த பத்து லெசன்ஸும் இதுல ஈஸி லெசன்ஸும் இருக்கு உங்களுக்கு டஃப் லெசன்ஸும் இருக்கு இதுல முதல் பாடம் வந்து சத்துவசீலகா இதனுடைய மூல கிரந்தம் வந்து வேதாள பஞ்சவிம்சதி ஆஹ் இருபத்தஞ்சு கதை இந்த வேதாளம் அந்த விக்ரமாதித்யன் வந்து போய் வேதாளத்தை எடுத்துன்னு வந்து அந்த வேதாளம் ஒரு கதையை சொல்லும் அதுல கடைசியில கேள்வி கேட்கும் இந்த சந்தா மாமால நம்ம வந்து நிறைய பிடிச்சிருக்கோம் அதுல கடைசியில கேள்வி கேட்கும் அந்த கேள்விக்கு உருப்படியா பதில் சொன்னான்னா வாயை திறக்கப்படாது முதல்ல சோ வாயை திறந்தான்னா இது திருப்பி ஓடி போய் அந்த மரத்துல தொங்கின்றோம் வாயை த தறக்காம கேள்விக்கு பதில் தெரிஞ்சு அவன் வாயை மூடிட்டு தலை தலசுக்குனூர்வா வெடிச்சிரும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வச்சுட்டு அந்த வேதாளம் வரும் ஏதோ ஒரு ஒரு முனிவர் வந்து அந்த வேதாளத்தை எடுத்துட்டு வா நான் ஒரு யாகம் பண்ணணும்னு சொல்லிவாருங்கிறதுனால இந்த விக்ரமாதித்யன் போய் எடுத்து எடுத்துன்னு வருவான் அதுல வந்து ஆஹ் இது ப்ரகா இதுல ப்ரஹக்கதால இருக்கக்கூடியது இந்த இருபத்தஞ்சு கதைகள் அதுல இருந்து எட்டே எட்டு கதையை எடுத்து இந்த எஸ் சாஸ்திரி அண்ட் ஹெச்வி கோச்சர்னு ரெண்டு பேர் அவ என்ன பண்ணிருக்காக்கோமே எழுதினா கதாசரித் சாகர்ல இருக்கக்கூடிய அந்த வேதாள பஞ்சசத்தில இருந்து எட்டே எட்டு கதைகளை எடுத்து அதை தனியா ஒரு டெக்ஸ்டாவா வந்து போட்டிருக்கான் பப்ளிஷ் பண்ணியிருக்கா அதுலதான் இந்த சத்வசீலங்கிற கதை இருக்கு அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கா இங்க அந்த என்டயர் கதை அதுல நடுவுல வந்து ரெண்டு ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் இருக்கு அந்த ஸ்லோகங்களை விட்டுடுற வெறும்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட மாத்திரம் அதுல இருந்து வந்து எடுத்து கண்ட கொடுத்துருக்கார் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அந்த ஒரிஜினல் இதுல இருந்து எடுத்தது தான் டெக்ஸ்ட்ல இருந்து இதுல இந்த கடைசியில வைதர்பி ரீத்திகின்னு போட்டிருக்கேன் ரீத்திங்கிறது என்னன்னா இட்ஸ் அ ஸ்டைல் ஆஃப் அ போயிட் அதாவது வைதர்பி பாஞ்சாலி கௌடி அப்படின்னு ரீதிகள்னு பேரு இது என்னன்னா ஒரு போய்ட் வந்து எந்த மாதிரி ஸ்டைல்ல எழுதுறாருங்கிறது அவருடைய எழுத்தை வச்சுட்டே நம்ம வந்து இது இவர் தான் எழுதியிருக்கணும் இது இந்த ஸ்டைல்ல எழுதியிருக்காருன்னு நம்ம வந்து தீஸ் ஆர் ஆல் க்ளூஸ் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ த போய்ட் மைட் பி அவர் வெதர் டு ரெகக்னைஸ் வெதர் திஸ் இஸ் அன் ஒரிஜினல் ஒர்க் ஆர் நாட் அப்படிங்கிறதுக்கும் அது உபயோகப்படும் இந்த ரீதி இந்த வைதர்பிங்கிறது என்னன்னா விதர்ப நாட்டை சேர்ந்தவர்கள் எழுதும் ஒரு முறை ஸோ வைதர்பிங்கிறது விதர்ப தேசத்துல இருக்கிறவாழ்லாம் கையாண்ட ஒரு முறைக்கு வைதர்பி ரீத்தின்னு பேரு இட் வாஸ் அ மாதிரி சிம்பிளிஸ்டிக் ஸ்டைல் ரொம்ப ஒரு கடமுடான் இருக்காது ரொம்ப நமக்கு வந்து கஷ்டமா இருக்காது அது படிக்கிறதுக்கு வேற ஸ்பாஞ்சாலிங்கிறது உங்களுக்கு இன்னும் மிக்ஸா இருக்கும் கவுடிங்கிறது ரொம்ப டிபிகல்ட் அஹ் ஸ்டைல்னு பேரு ரொம்ப கஷ்டமா இருக்கும் டஃப் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல நமக்கு தெரிஞ்ச வார்த்தையே தான் இருக்கும் ஆனால் அதை புகுத்தி இருக்கிற விதத்துல பார்த்தா நமக்கு புரியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கவுடிங்கிற ஸ்டைல் இது ரெண்டுத்தையும் ஒரு அமால்கமேஷன் தான் உங்களுக்கு பாஞ்சாலிங்கிற ஸ்டைல் இது இப்போ நமக்கு தெரிஞ்ச காவியங்கள்ல எடுத்தோம்னா காளிதாசன் எழுதுறது வைதர்பி ஸ்டைல் ரொம்ப சுலபமா இருக்கும் என்னமோ படிக்கிறச்சையே புரியற மாதிரியே இருக்கும் நமக்கு வேற எஸ் பாரவி எழுதுறது பாஞ்சாலி அப்பப்போ புரியற மாதிரி இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் வேற நைஷதக்காரர் எழுதுறது ரொம்ப பஞ்சாலின்னு பேரு ஆனா எனக்கு ரொம்ப கௌடி மாதிரி இருக்கும் அவரோடது சில இடங்கள்ல இது வந்து தேச விசேஷத்தினால கன்ஃபைன் பண்ணப்பட்ட ஸ்டைலா இருந்தா கூட லேட்டர் என்ன ஆயிடுத்துன்னா அதர் போயிட்ஸ் ஆல்சோ ஸ்டார்ட் அடாப்டிங் தி ஸ்டைல்ஸ் ஸோ இட் ஸ்டாப்ட் பீங் கன்ஃபைன் டு தட் பர்டிகுலர் தேசம் அண்ட் அது வெளியில வர ஆரம்பிச்சுடுத்து ஸோ மற்ற போய்ட்டும் வைதர்பி ஸ்டைல் யூஸ் பண்றான்னா அவன் விதர்ப நாட்டில இருந்தா வந்திருக்கணுங்கிறது கிடையாது அவசியம் இல்லை இல்லையா ஸோ அதனால எந்த போய்ட்டினுடைய ஒரு கதை எப்படி இருக்கு அவர் எப்படி எழுதியிருக்காருங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த ரீதி அப்படின்னு சொல்றோம் இதுல எடுத்திருக்கிற பத்து கதையுமே வெவ்வேறு ரீதியை நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும் அங்கங்க வரைச்சே எந் எந்த டெக்ஸ்ட் எந்த ரீதியை ஃபாலோ பண்றதுன்னு நான் சொல்றேன் இது வந்து வைதர்பி ரீதியை ஃபாலோ பண்றது இல்ல வந்து ஒத்தரா ஒரு ஒரு இது படிச்சுன்னு வரலாம் நீங்க ஸோ யூ கேன் அட்டம் நான் அப்புறம் சொல்றேன் என்ன என் நிறைய சமாசங்கள்னுடைய ஒரு ப்ராக்டிஸ் இதுல அண்ட் தென் வர்பு நிறைய வர்பு வந்து பிளஸ் கிருத் பிரத்தியங்கள் தத்தித பிரத்தியங்கள் இதெல்லாம் நிறைய உபயோகப்படுத்தியிருக்கும் கத் கத்தியத்துல திஸ் இஸ் லைக் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு அண்டர்ஸ்டாண்ட் போத் கிராமர் சமாசம் உங்களுக்கு வந்து எழுதுறத்துக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும் ஏன்னா இவர் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு பயங்கரமாக இட் ஆக்சுவலி விச்சக்ஷனா லெவல்லேருந்து சமர்த்தா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ஜம்ப் அந்த விதத்தில் ஸோ அதனால மொல்லமா எடுத்துன்னு போனால் ஈஸியர் யாராவது ஒருத்தர் படிக்க ஆரம்பிக்கிறளா லதா நீங்கள் ஒன்று இல்லை உஷா படிக்கிறீங்களா ஆ ஆ எனிபடி

பராங்கன் பராங்கனாசு நது சம வைரி சம்பதாம் பராங்கசு நம சமராங்கன ஆக வைரிசம்பு பூர்வம்புதே தட்டே தாம்பிரலிப் பிரச அூர்வுதே தட்டேங்க ஈஸ்டர்ன் சமுதிரம் கிழக்கு கடற்கரையில் தாமிரலித்திங்கிற ஒரு பிரசித்தா பூஹு அஸ்தி பூஹூன்ன நகரி அஸ்தி பூஹு புரவு புரஹ இது வந்து ஸ்ரீலிங்க சப்தம் ஆஹ் இந்த மாதிரி புதுசு புதுசா வார்த்தைகள் நம்ம பார்ப்போம் சரியா தஸ்யாம் சண்டசிம்ஹ அபிதஹா எங்கெங்கெல்லாம் உங்களால நீங்க படிக்கிறையே பிரிக்க முடியுமோ அங்க பிரிச்சுண்டே வாங்கோட் இட்ஸ் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்ட் சோ சண்டசிம்ஹ அபிதா தராதிபகா அபூத் சண்டசிம்ஹா எனும் பெயர் கொண்ட அபிதாங்கிறது பெயர் அந்த பெயரை கொண்ட தராதிபகா அரசன் உம் அர அரசன் அபூத்து இருந்தார் ஓகே சோ கலு எவர் பராங்முகா பராங்கனாசு பராங்முக பராங்கனாசு பர அங்கனா பரேஷாம் அங்கனாக மற்றவர்களினுடைய அங்கனா பெண்கள் அந்த பெண்களிடமிருந்து பராங்முகா திரு முகத்தை திருப்பின்றனர் தட் இஸ் டஸ் நாட் லுக் அட் அதர் விமென்

ஒரு மாதிரி இருக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்டு ஃபீல்டு ஸோ அந்த பேட்டில் ஃபீல்டுல வந்து இவர் முகத்தை திருப்பின் இருக்குல்ல ஹி இஸ் ஆக்சுவலி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆஹர்த்தா வைரி சம்பதாம் நச்ச பரக்கீய சம்பதாம் வைரீன எதிரிகள் எதிரிகளினுடைய சம்பத்துக்களினுடைய ஆஹர்த்தா ஆஹர்த்தா பிடுங்கிறவன் சோ ஆஹரதி அபஹரதி ரெண்டுமே ஒண்ணு சோ எதிரிகளினுடைய சம்பத்தை பிடுங்குபவர் சம்பதாம் மற்றவனை அவனுடைய ஒரு செல்வம் இருந்ததுன்னா அதை எடுக்கிறது கிடையாது இன்னொரு தன் எதிரியா இருந்தான்னா அவனுடைய செல்வத்தை மாத்திரம் எடுக்கிறவனா இருக்கான் ஓகே ஆஹரணத்துவம்ங்கிறது வைரி சம்பத்துல மாத்திரம் இருக்கே தவிர மற்றவர்களுடைய ஒரு செல்வத்துல இல்ல அப்படிங்கற இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் நமக்கு வந்து அஹ் கொடுக்குறாரு இதுல இது வந்து இதுல வந்து ஒரு சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரம் ரெண்டு இருக்கு இதுல ஒன்னு வந்து தண்டசிம்ஹோ அபிதஹா தராதிபகா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கத்தியத்துல இருக்கணும் நான் சும்மா ஒரு ஒரு இதுக்காக நான் சொல்றேன் இங்க சப்தாலங்காரம் மத்த இடங்கள்ல எல்லாம் நீங்க அப்படியே வெறும்னா சப்தாலங்காரம் அலங்காரம் இல்லைன்னா அனுப்பிராசம்னு போட்டு இருந்தா கூட தட் இஸ் பைன் யூ யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு சப்தாலங்காரத்தினுடைய ஒரு டெபினேஷன் எத்தனை என்னென்ன அலங்காரங்கள்னு தெரியணுங்கிற அவசியம் இல்ல அர்த்தங்காரங்கள் தெரிஞ்சுக்கணும் டெஃபினட்டா உம் இல்ல இப்ப பராங்முகா பராங்கனாசு சமராங்கனாசும் அந்த அங்ககாரத்தினுடைய ஒரு ரெப்படிஷனும் இருக்கு பராங்கனாசு பராங்முகா இந்த பராங்கிற வேர்டுனுடைய ஒரு ரெபடிஷனும் இருக்கு ரைட்டா இந்த மாதிரி பல வேர்ட்ஸ்னுடைய ரெப்படிஷன் இருக்கிறதுனால இதுக்கு வந்து சேகானுப்ராசம்னு பேரு லெட்டர்ஸ்னுடைய ஒரு காம்பினேஷன் ஸ்வரவியஞ்சன சமூகசிய சமூக சே ஆவருத்தி அத்தவா வியஞ்சனசிய ஆவருத்தி ஸ்வரசிய ஆவருத்தி நமக்கு இங்க வந்து பெரிய சமத்காரம் கிடையாது ஸ்வரம்னா என்ன ரெபிடேஷன் ரெபிடேஷன் இருந்ததுன்னா சமத்காரம் இல்ல இருந்தாதான் அதுக்கு அழகே அதனால இதுக்கு வந்து அனுப்ராசம்னு பேருச வித்தி அனுப்ராசன்னு பழைய பல விதமான அனுப்பிராசங்கள் இருக்கு ஃபார் நவ் நீங்க அனுப்ராசகான்னு தெரிஞ்சுண்டா கூட போறோம் சோ பூர்வாம்புதேஸ் தட்டே தாமிரலிப்தி இது பிரசித்தா பூஹு அஸ்தி பிரசித்தா ஆனா ரொம்ப ஒரு பிரசித்தமான தாமிரலிப்திங்கிற ஒரு நகரம் இருந்தது அதில் தஸ்யாமங்கர்ச்சே கஸ்யாம் எங்க நீங்க வந்து அகைன் ஆ பூ பூகுங்கிற புரியாம் வரணும் இல்லையா புரவ் அப்படின்னு சொல்லலாம் சோ புரவ் சண்டசிம்மாபிதாக தாரா தராதிபா அபூத்து இந்த மாதிரி ஒரு அரசன் இருந்தா எஹ்கலு பராங்முகா பராங்கனாசு நது சமராங்கணேஷு வைரி வைரசம்பதாம் நஜ பறக்கிய சம்பதான் இதுல வந்து நிறைய உங்களுக்கு சமாசங்கள் இருக்கு வேர்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி எழுதிட்டு வாங்கோ எனக்கு வந்து யூ கேன் சென்ட் இட் டு மீல்சோ கையோட கையோட பண்ணல் தான் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ஜஸ்ட் டு நோட் விச் விச்சார் த வேர்ப்ஸ் தட் யூ ஹாவ் டு இது அதுக்கு சொல்றேன் இந்த ஆஹர்த்தாவையும் போட்டுக்கோங்க நான் அதை நோட் பண்ணல இதுல இதெல்லாம் வந்து உங்களுக்கு சமாசங்கள் ஓகே இது என்ன சமாசம் எப்படி சமாசம் வருது இது நீங்க பண்ணிட்டோ அதுக்கப்புறம் ஐ சி ஹவு இட் இஸ் அண்ட் தென் ஐ சே ஏன்னா நான் இப்பவே சொல்லிட்டேன்னா அப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன மாதிரி இருக்கும் அதனால நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க அண்ட் தென் யூ கேன் செக் இட் வித் மீ சரியா நெக்ஸ்ட் ஒன் அர்த்தாலங்காரம் சொல்லணுமே அர்த்தாலங்காரம் சொல்லல இல்லையா கரெக்ட் ரைட் 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 பரிசங்கியா அலங்காரம் சொல்ல மறந்து போயிட்டேன் இது வந்து பரிசங்கியா எப்படின்னா ஒரு இடத்துல நம்ம வந்து பண்ணிட்டு இன்னொரு இடத்துல இருக்குன்னு கன்ஃபைன் பண்றோம் சோ தர்மம் ஒரு தர்மம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துலதான் இருக்கு இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து பரிசங்கியான்னு ஒரு அலங்காரம் இட் இஸ் வாட்சியாலங்காரம் அதாவது அர்த்தத்துல சோ இப்ப என்ன சொல்றோம் பராங்முகத்துவம் அந்த இது வந்து பராங்கனாசு ஏவ அஸ்தி நது சமராங்கணேஷு சோ பராங்கனாசு நிஷித்த மற்றவர்களுடைய மனைவிகள்ல பராங்முகத்துவம் பராங்முகமாக இருக்கும் தன்மை அப்படிங்கிற அந்த தன்மைய தாவக வந்து என்ன பண்றோம்னா பராங்கனாசு மற்ற மனைவிகள் அத வந்து நிஷேதம் பண்ணிட்டு சமராங் ஆஹ் சாரி தப்பா சொல்றேன் சமராங்கணேஷு நிஷேதம் பண்ணிட்டு பராங்கனாசு ஏவ வர்த்ததே இது சொல்றோம் இல்லையா ஆனா தப்பா சொல்லிட்டே வந்தேன் சோ பராங்முகத்துவம்ங்கிறது சமராங்கணேஷு நிஷித்திய பராங்கனாசு யந்திரணம் அப்படின்னா யந்திரம் கட்டுப்படுத்தி அங்க வைக்கிறோம் இட் ஒன்லி டூ அதர் வைப்ஸ் அண்ட் நாட் டு பேட்டில் ஃபீல்டு அதே போல ஆஹர்த்தா ஆஹரணம் அப்படிங்கிறது வந்து வைரி சம்பத்துல தான் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கன்ஃபைன் பண்ணிட்டு பரகிய சம்பத்துல நம்ம வந்து நிஷேதம் பண்றோம் நாட் இது இன்னொருத்தரோட வந்து அவன் அபரிக்கிறது கிடையாது எதிரிகளினுடைய மாத்திரம் அபகரிக்கிறான் இது வந்து நாட் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் பரிசங்கியா ஏன்னா வந்து ஒரு அழகு இருக்கணும் ஒரு அழகு இருந்தது ஸ்லேஷையோட சேர்த்து வந்ததுன்னா அந்த பரிசங்கியா இன்னும் அழகா இருக்கும் அதாவது ஸ்னேகக்ஷயா பிரதீபேஷு நது பாந்தவேஷு அப்படின்னு சொல்றான் வச்சுக்கோங்க ஸ்னேகக்ஷயா பிரதீபேஷு தைலம்னு ஒரு அர்த்தம் அர்த்தம்னா ஆசைன்னு ஒரு அர்த்தம் ரகுவம்சத்துல நிர்விஷ்ட ஃபர்ஸ்ட் லைனே அதுதான் எண்ணெய் இந்த எண்ணெய் குறைவுங்கிறது வழக்குலதான் இருக்கே தவிர மனசுல இல்ல அப்படிங்கிறோம் அதுல வந்து இன்னும் சமத்காரம் ஜாஸ்தி இதை விட சோ அதுதான் ஒரு ஒரு சாதாரண கவிக்கும் மகாகவிக்கும் உண்டான வித்தியாசம் எங்க அவர் வந்து பியூட்டி இன்ட்ரோ듀ஸ் பண்றாரோ அந்த அர்த்த அலங்காரம் இன்னும் அழகா இருக்கும். இங்க जस्ट மென்ஷன் பண்ணிருக்கேன் so that wherever you see later you can recognize it also. இதில் फोर्थ பேப்பர் உங்களுக்கு குவளயானந்தம் இருக்கு. அதுல வந்து இந்த அலங்காரங்கள் எல்லாம் படிபேல்வர. ஓகேவா? ஆ நெக்ஸ்ட் போலாமா? ஆ எஸ். உஷா படிக்கிறீங்களா

ராஜகுமாரைஹி சக கர்பாட்டிகா கார்பட்டிகா பூத்வா பகுன் பகுன்யப்தானி பிரிச்சுங்கோங்க எங்க பிரிக்க தெரியுமோ பிரிச்சு வந்துரும் பகுன் அப்தானிய ஆ சோ பகுனி அப்தானி தானி ஆ பகுனி அப்தானி நிரபம் பரிச்சரன் பரிச்சரன் அலப்த பல கேவா திஷ்டத்த

சிம்ஹத்வாரே கதாச்சி கஸ்டன ராஜபுத்திரா ஒரு ராஜபுத்திரன் சதன் டிரெக்ஷன்ல இருந்து வந்து இந்த ஒரு ராஜா சண்டசிம்ஹனை பத்தி தானே நம்ம பேசினோம் உம் சோ சண்டசிம்ஹன்ங்கிற ராஜா தாமிரலித்தி லிப்திங்கிற நகரத்துல இருந்தான் அவனை பாக்குறதுக்கு சவுத்துல இருந்து எவனோ ஒரு ராஜபுத்திரன் அங்க வந்தான் அந்த ராஜபுத்திரன் இந்த கப்பம் கட்டுறவாழ்லாம் இருப்பா எல்லா ராஜ்யம் அழிஞ்சு போயிருக்கும் அந்த ராஜ்யத்துல ஆனா ராஜபுத்திரன் அந்த வம்சத்துல இருந்தவனா இருக்கும் சோ இன்னொரு ஒரு ராஜாட்ட வந்து அண்டி இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு பேர் வரும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் பணமும் கிடைக்கும்ங்கிறதுனால அங்க வரா சத்வசீலன்ங்கிறவன் அவனும் ஒரு ராஜாவா இருந்தவன் தான் ராஜாவனுடைய பிள்ளை தசிய பூபதேகே இது வந்து தசிய சண்டசிம்ம பூபதேகே சிம்ஹத்வாரே சிம்ஹத்வாரம்ங்கிறது வாசல் பிராசாத துவாரம் அந்த இடத்துல கதாச்சித்து ஒரு சமயம் ஜனப்பிரியகா கஷ்டன ராஜபுத்திரஹா ஜனங்களுக்கு பிரியமா இருக்கக்கூடிய ஒரு ராஜபுத்திரன் அவனோட ரா ராஜ்யத்துல இது எதுக்குன்னா அவன் இங்க வந்து வெறும் தண்ணி தூக்குறவனா இருக்க போறான் அந்த வாசல்ல இந்த ராஜாட்ட தண்ணி தூக்குறவனா இருக்கான் அவன் வெறஸ் அவனோட ஊர்ல அவன் ஜனப்பிரியாக சோ ஜனப்பிரியா கஷ்டன ராஜபுத்திரா ஜனங்களுக்கெல்லாம் பிரியமா இருக்கக்கூடிய ஒரு அரச அரசகுமாரன் தக்ஷிண ஆஷா தக தஹா போட்டாலே நமக்கு வந்து பஞ்சமி இல்லையா தசில் சோ பஞ்சமிணன் ஆஷாங்கிறது திக்கு தட்சிண தேசத்திலிருந்து வரக்கூடிய வந்த சமாகத்தா வந்த சத்வசீலாக்கியா சோ சத்வசீலாக்கியா சமாகத்தா சத்வசீலன் என்ற ஆக்கியா பெயரை கொண்ட ஒருவன் சமாகதா வந்து சேர்ந்தான் உம் சவுத் சதர்ன் டிரெக்ஷன்ல இருந்து ஏதோ ஒரு ராஜபுத்திரன் ஜனங்களுக்கெல்லாம் பிரியமா இருக்கக்கூடியவன் சத்வசீலன்னு பெயர் கொண்டவன் அங்கு வந்து சேர்ந்தான் சச்ச சச்சாங்கர்ச்சே யார் இங்க சத்வசீலன் சோ சஹா சத்வசீலா தத்ர தத்ர எங்கு சிம்ஹத்வாரே சிம்ஹத்வாரே ஆஹ் இல்லன்னா இதுல அந்த பேலஸ்ல பிராசாதே நிருபம் பிரதி ஆத்மானம் நிவேத்திய அரசன் கிட்டக்க அரசனை குறித்து ஆத்மானம் தன்னை பற்றி நிவேத்திய தெரிவித்து தான் இன்னது ஏதுன்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம்னு அர்த்தம் ஆத்மானம் நிவேத்தியா யூ பிரசன்ட் யுவர் செல்ஃப் இன் ஃபிரண்ட் ஆஃப் த கிங் நைதன்யாத்து அபரைகி ராஜகுமாரைஹி சக பூத்வா நைர்தன்யு தனம் இல்லாத காரணத்தினால தாரிதிரியாத்து நிர்தனசிய பாவக நைர்தன்யம் தாரித்ர காரணாத்து அபரைஹி ராஜகுமாரைஹிச இன்னும் சில ராஜகுமாரர்கள்லாம் இவனோட கூட வந்திருக்கா அங்க சேர்ந்து ஒரு பத்து பேரா போலான்னுட்டு அந்த ராஜகு இல்ல அங்கேயே ஏற்கனவே சில ராஜகுமாரர்கள் இருப்பாளா இருக்கும் அந்த அரசகுமாரர்களோட கூட இவனும் கார்பட்டிகா பூத்வா கார்பட்டிகா இது ஜலவாக ககா ஒரு ஜலன் தூக்கிறவன் அதுக்கு கார்பட்டிகான்னு பேரு சோ ஜல்தூக்குறவனாக இப்ப இந்த இந்த ஒரு கட்டை வச்சுட்டு சைட்ல ரெண்டு இது வச்சுட்டு தண்ணி தூக்கிட்டு வருவாளோ இல்லையோ அந்த மாதிரி ஒருத்தான் சோ அப்படிப்பட்டவனாக பகூனி அப்தானி அப்தம்னா வருஷம் பல வருஷங்கள் நிருபம் பரிச்சரன்னு அரசனுக்கு வந்து ஒரு சேவை புரிந்து கொண்டு அலப்த பலகாயேவ யாருக்கு பலம் ஏற்படவில்லையோ அப்பேற்பட்டவனாகவே அதிஷ்டது இருந்தார் சோ இப்போ எந்த ஒரு சக்சஸும் அவனுக்கு ஏற்படல வெறும் இன்னை வரைக்கும் அதே ஜலத்தை தூக்கி கொண்டு வந்து இருந்தா அதுக்கு மேல அவனுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கலன்னு அர்த்தம் இருந்தான் சர்வதா சகரோத்து சேத்தசி எப்பொழுதும் அவன் மனசுல என்ன இருந்ததுன்னா எது ராஜகுலே ஜென்ம எனக்கு ராஜகுலத்துல வந்து பெரிய அப்படியே ஒரு ராஜாவினுடைய பரம்பரையிலே எனக்கு ஜென்மா இருந்ததே ஆனால் எதி இருந்ததே ஆனால்னா இந்த மாதிரி நான் ஒரு பெரிய அரச குலத்துல பிறந்திருக்கேன்னா கிம் ஈதிருஷம் நி நிர்தனத்துவம் எனக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு தாரிதிரியம் அயமப்பின் க்ஷுதா அவசீதந்தம் அவசீதந்தமபி சேவமானம் மாம் ந அவலோகயதி அயமப்பின் ரிபகாங்கிறது இந்த சண்டசிம்மன் இந்த அரசு இருக்கானே பசியோட தவிச்சுன்னு இருக்கக்கூடிய அவனுக்கு சேவ புரியற என்ன ஏன் பார்க்க மாட்டேங்கிறான் கிமேத்தது இது என்னது இது அப்படின்னு அவன் யோசிக்கிறான் மனசுல சோ க்ஷுதா க்ஷுதா பசியினால் பசியினால் பசி அவசீதந்தம் சேமமானம் இந்த அரசனுக்கு சேவை புரிந்து கொண்டிருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து பலது ஒன் டூ த்ரீ எக்ஸாம்ஸ்ல பார்த்ததுதான் இதெல்லாம் சத்ரு பிரத்தியம் சானஜ் பிரத்தியம் இதெல்லாம் அதெல்லாம் ரெக்கனைஸ் பண்ணி கரெக்டா அங்கங்க நீங்க போட்டு இது பண்ணணும் நாம்னா அவ்வளவு பார்க்கவே மாட்டேங்கிறானே இந்த ராஜா இது என்னது கிமேத்தது அப்படிங்கிறான் இந்த துவாரம்ங்கிறது என்னன்னா சிங்கம் வந்து அந்த அரச குலத்தினுடைய வாசல்ல வந்து சிங்கத்தினுடைய ஒரு சின்னம் இருக்கணுமா ஒரு ஜஸ்ட் டு இண்டிகேட்டர் ராயல்டி இதுக்கு வந்து மத்தியம பதிக கர்மதாரம்னு பேரு நடுவுல சிங் சின்னிதம் துவாரம் அந்த சின்னிதம்ங்கிற வேர்டு வந்து நமக்கு சமாசத்துல வரது கிடையாது அதனால அந்த ஒரு வேர்டு வந்து லோபமாயிடுறது சிம்ஹத்வாரம்னு பேரு சோ இந்த இடத்துல யாரோ ஒரு ராஜபுத்திரன் சத்வசீலன் பேரு தட்சிணா ஆஷா சதன் டிரெக்ஷன்ல இருந்து வந்து வந்து சேர்ந்தான் இங்க சமாகதா அரசன் தன்னை பத்தி தெரிவிச்சுட்டும் அரசன் சரி நீ வந்து ஜலவாகக்குனா இருன்னு அவனுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்து அவனை உட்காத்தி வச்சுட்டான் மத்த ராஜாக்களோட அவன் மாட்டுக்கு பல வருஷங்கள் அங்க சேவை புரிஞ்சுன்றதுதான் அரசகுமாரர்களோட இது அவனை சேவை புரிஞ்சும் இவனுக்கு எந்த விதத்திலும் ஒரு சக்சஸ் கிடைக்கல இவன் எப்ப இது என்னடா அரச குலத்துல நமக்கு வந்து எந்த ஒரு பலனும் இல்லாத மாதிரி இருக்கே பசியனால நான் இருக்கேன் என்ன என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான இந்த ராஜா அப்படின்னு அவனுக்கு மனசுல ஏற்பட்டுது ஓகே சோ இதுல அப்தானி அப்படின்றது வருஷமும் அதே தளம் மலர் ஓ மலர்

வாட்டர்ல மலர்றதுன்னு சொல்றாங்க so it's not just a flower it's lotus it, you know so uh, ah, yes ama <laughs> lotus சரியா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து சிலது கிரேல இருக்குன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐதர் ஆ இருக்கும் இல்லன்னா கிருதந்தங்கள் இருக்கும் சத்ரிஷா போட்டுக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது பாக்கி எல்லாம் நீங்க சமாசம் எழுத வேண்டியது ஓகேயா உபக்கிரமசாலும் முன்னாடி இருந்தேன் அப்படின்னா என்னது

அதுக்கப்புறம் அந்த காலத்துல வந்து சண்ட சண்டசிம்மன் ஒரு அரசன் அங்க இருந்தான் இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் வந்து நமக்கு கரெக்டா மனசுல போட்டுக்கணும் அண்ட் எழுதரிச்சையும் கோர்வையா இருக்கணும் இப்போ வந்து லேக்கனத்துல நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் எழுதரிச்சே இல்ல இப்போ ஒரு இஆர்சியோ எஸ்ஏஓ எழுதரிச்சு யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் த டென்ஸ் தட் யூ ஆர் யூசிங் எங்கே எந்த மாதிரி டென்ஸ் யூஸ் பண்றோக்கோ எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும் இல்ல எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும்

कृताखेटेन तेन महान्तं मत्तसूकरं विलोक्य तम् अनुधावता वनान्तर वनान्तरम् अतिदूरे वर्तमानं प्रापि तस्मिन् महावने हारितसु हरि हारितसूकरः स नृपवरः दिग्मोहनं दिग्मोहम् अगच्छत् परिभ्रष्टसैनिकः सः கல்வி கல்வி காக்கினான் பாத்திரத்தின் கார்ட்டின் கார்ட்டின் பிரான்சின்

லகுட லகுடகரே அக்ரேசரே கார்பட்டிக்கே தாவதி சதி அந்த சதிய வந்து போட்டுக்கோங்க இது எல்லாம் அந்த கார்பட்டிக்கனுக்கு போறது சத்துவசீலனுக்கு அந்த சத்துவசீலனு லகுட கரே லகுடம்னா ஒரு கிளப் ஒரு கட்டை வேட்டையாடுறதுக்காக கிளம்புறான் வேட்டையாடுறதுக்கு சுத்தி வள்ளம் கட்டை கம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணுமோ இல்லையோ சோ லகுடம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு கிளப் மாதிரி இருக்கக்கூடியது லகுடகரே லகுடம் கையில வச்சுருக்க கூடியவனாக அக்ரேசரே எதிர்நோக்கி செல்லக்கூடிய கார்பட்டிக்கு அந்த சத்வசீலன்னுங்கிற ஜலவாககன் தாவதி சதி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தாவதி தாவன்னு ஆஸ்தே அதுல சப்தமி வருது சோ அவன் ஓடிண்டே இருக்கிறச்சே முன்னாடி இந்த என்னாச்சு இந்த நரேந்திரன் அரசனுக்கு ச சைனிகா ஃபுல்லா சைனிக அந்த காலாட்படைகளோட ஒரு சைன்யத்தோட போகிறாமா நிறைய போர் வீரர்களோட போறான் எங்க மிருகாட்டவீம் அவிஷத்து மிருக அடவி மிருகன மிருகானாம் அடவி மிரு மிருகங்களினுடைய ஒரு காட்டுக்குள்ள நுழைந்தான் சோ மிருகாட்டவீம் அவிஷ ஆவிஷத்து ஆவிஷத்து நுழைந்தான் கிருத ஆகேட்டேனே சோ மிருகயாங்கிறது வேட்டை அதே மாதிரி ஆகேட்டா நானும் வேட்டைன்னு அர்த்தம் அவன் அவன் மிருகையா வேட்டை ஆடிக்கொண்டிருக்கும் அவர் வேட்டை ஆடிய அந்த அரசனினால் மகாந்தம் மத்த சூக்கரம் விலோக்கிய தம் அனுதாவதா வனாந்தரம் அதிதூரே வர்த்தமானம் பிராபி இது கர்மணி பிரயோகத்துல இருக்கு தேன பிராபி முதல்ல சென்டென்ஸ் எப்படி ஸ்லோகத்துல நம்ம அன்வயம் பண்றோமோ பல இடங்கள்ல உங்களுக்கு கத்தியமும் அன்வயம் தேவை நிபந்தத்திலேயோ இதுலயோ பாத்தோம்னா போதினியிலயோ இந்த மாதிரி அன்வயம் பண்ணணுங்கிற ஒரு ஒரு இதுவே நமக்கு கட்டாயமே இல்லாம இருந்தது இங்க கிருத ஆகேட்டேன தேன தேன அந்த வேட்டை செய்யக்கூடிய வேட்டை செய்த அந்த அரசனினால் பிராபி அடையப்பட்டது லுங் லகாரத்தினுடைய ஒரு கர்மணி பிரயோகத்துல லுங்கு வந்திருக்கு சோ பிராபி அடையப்பட்டது எது அடையப்பட்டது வனாந்தரம் வர்த்தமானம் அதி தூரே வர்த்தமானம் வனாந்தரம் ரொம்ப தூரக்கு இருக்கக்கூடிய வனம் ஒரு அந்தரம் நடுப்பகுதி மத்திய பாகம் காட்டினுடைய ஒரு மத்திய பாகமானது அவனால் அடையப்பட்டது எப்படி அடையப்பட்டது மகாந்தம் மத்த சூக்கரம் விலோக்கிய தம் அனுதாவதா தேன அந்த அனுதாவதாவும் திருத்தியால இருக்கு அந்த அரசனுக்கு அட்ஜெக்டிவா சோ மகாந்தம் ஒரு பெரிய மத்த சூக்கரம் அப்படியே மதங்கொண்ட ஒரு பன்னி அந்த பன்னிய வந்து பார்த்துட்டு விலோக்கிய தம் அனுதாவதா தம் மத்த சூக்கரம் அனுதாவதா அந்த பன்னியை வந்து பின்தொடர்ந்து ஓடுகின்றவனாக இந்த அரசனால் ஒரு நடு காடானது அடையப்பட்டது ரொம்ப தூரக்க தஸ்மின் மகாவனே அந்த பெரிய காட்டுல ஹாரித சூக்கரஹாச நிருப்பஹா இந்த இடத்துல ஹாரித எவனால் கொல்லப்பட்டதோ பன்னி அவன் ஏன எந்த அரசனால இந்த பன்னியானது கொல்லப்பட்டதோ அப்பேற்பட்ட அரசன் நிருப்ப வரஹா அந்த சண்டசிம்ஹன் திங்மோகம் அகச்சது இது திக்கு என்ன ஏதுன்னே தெரியாது அவனுக்கு வந்து ஒரு மோகம்னு கன்ஃபியூஷன் வேர் டு கோ வேர் ஹி கேம் ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்து திக்கு கொண்டி தான் யூஸ் ஒான் ஸ்ங்கிறது எப்படின்னா கிங்கிறோம் என்ன செய்யணும்ங்கிறது தெரியாது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருத்தோம் தின்மோகா அப்படிங்கறச்சு ஒண்ணுமே தெரியாத கன்ஃபியூஸ்ட் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையோ அந்த மாதிரி இதுக்கும் தின்மோகான்னு சொல்லலாம் திக்கு தான் மோகிச்சு போயிருக்குங்கிறது அவசியம் இல்லை அந்த திக்குங்கிறது லக்ஷணையா வி கேன் யூஸ் இட் அஸ் அன் இன்டென்ட் இது ஆல்சோ சோ தஸ்மின் மகாவனே அந்த பெரிய காட்டுல ஒரு பன்னிய கொன்னவனான அந்த அரசன் எங்க போக போகிறதுன்னுட்டு திக்கே தெரியாமல் அவன் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருந்தான் அகச்சத் பரிபிரஷ்ட சைனிகா சஹா அவன் கூட இருக்கிறவாள் எல்லாரும் பரிபிரஷ்டாக அவனை விட்டு விலகிட்டா யாரும் இல்ல இப்போ கூட சஹா கலு ஏகாக்கினா தேன பதாத்தினா இப்போ இந்த ஏகாக்கினா தேன பதாத்தினாங்கிறது இவனுக்கு போறது எல்லாம் கார்பட்டிக்கேனங்கிறதுக்கு போறது அப்ஜெக்டிவா இல்லையா சோ ஏகாக்கினா தனியா அந்த காலாட்படை பதாதி பதாத்திங்கிறச்சே கால்னால அவன் வந்து வரக்கூடியவன் பதேன் பத்யாம் அததி இது பதாதி கால்னால நடக்கிறவன் அர்த்தம் அப்படிப்பட்டவன் கார்பட்டிகன் க்ஷுத் திருட் அர்த்திதா கிருத்தன பசி திருட்டுன தாகம் இது ரெண்டுத்தினாலையும் அர்திதகா பீடிக்கப்பட்டவனான கார்பட்டிகா ஜலவாகன் தத் பிராண ரிரக்ஷுணா தத் பிராணங்கிறச்சே சண்டசிம்ஹசிய பிராணாகா அந்த சண்டசிம்ஹனுடைய பிராணன்களை ரிரக்ஷு ரக்ஷிதும் இச்சு அஹ் ரட்சிக்கணும்னு ஆசைப்படுகின்றவனான இந்த கார்பட்டிகன் எல்லாம் சத்வசீலனுக்கு போகிறது சோ அந்த சத்வசீலன் வந்து சண்டசிம்மன் அந்த அரசனுடைய ஒரு பிராணனை வந்து ரஷிக்கணும்னு ஆசைப்பட்டு அவன் அப்படியே பசினாலையும் தாகத்தினாலையும் கால்ல அப்படியே ஓடி வரான் அந்த அரசன் வந்து வாத்தாஸ்வ பிருஷ்டக அபி ஒரு வாதன காற்று காற்று போல வேகமா இருக்கக்கூடிய ஒரு குதிரை மேல அவன் இருந்த பொழுதிலும் பிருஷ்டே கச்சதி வாதம் போல காற்று போல ஒரு அஸ்வம் குதிரை அதனுடைய பிருஷ்டே அதனுடைய முதுகில செல்லுபவனாக இருந்த பொழுதிலும் அந்த அரசன் இந்த கார்பட்டிக்கேன சமனுசுதா ஹி அனுசுதாஸ் ஃபாலோயிங் ஹிம் வெரி க்ளோஸ்லின்னு அர்த்தம் இத்தனை பேர் விட்டுட்டா கூட இவன் மாத்திரம் கூடவே வந்துட்டு இருந்தான் பாதச்சாரியா இருந்தா கூட இவன் வந்து குதிரையில போறது போறவனா இருந்தா கூட அந்த அரசன் ஹி ஃபாலோட் ஹிம் வெரி க்ளோஸ்லி சரியா ஆ இப்போ இதுக்கு மேலே என்னாச்சுங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் இதுலேயும் வந்து நிறைய சின்ன சின்ன சமா சமாசங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு இதையும் யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட் அண்ட் சென்ட் அடுத்த கிளாஸில் ஜஸ்ட் பிஃபோர் த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் நான் அதை வந்து செக் பண்ணிடுறேன் எது சரியா இருக்கு சரியா இல்லை ஒரு தடவை வேணா நம்ம பார்த்துடலாம் இதை ஓகேயா